என்னோட பார்வைகள் பெற்ற ஒரு அவதாரம். இந்த அவதாரம் வந்து சரியானது தான், சரியான ஒரு அவதாரம் தான். சர்க்குரு நிலை தன்னை அடைந்ததற்காக இப்போ இந்த காலகட்டத்தில் நீ அடைந்திருக்கக்கூடிய நிலைகள் வந்து சர்க்குரு நிலைங்கிறாங்க. நீ வந்து பெரிய சர்க்குருங்கிற சர்க்குருங்கிறது எல்லா விதமான சக்தியும் எல்லா விதமான ஆற்றலும் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு அருள் பாலிக்கக்கூடிய நிலை. எதையும் படிச்சு நீங்க பேச மாட்டீங்க, எதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேச மாட்டீங்க. அந்த ஸ்பாட் என்ன வருமோ அது வரும். யாருக்கு என்ன தேவையோ சொல்லுவீங்க, யாருக்கு என்ன வேணும், யாருக்கு என்ன சரி, யாருக்கு என்ன தப்புங்கிறத உணர முடியும். அதான் சத்குரு. சத்குருங்கிறது உங்களுக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்குங்கிறாங்க. உங்களுக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு, எல்லா ஆற்றலும் கிடைச்சிருக்கு, எல்லா அனுகிரகமும் கிடைச்சிருக்கு. கோல் வசியும் நாள் வசியும் பெற்றிருக்காய். உனக்குள்ள சித்தர்கள் வசியமாயிருக்கிறாங்க, ஞானிகள் வசியமாயிருக்கிறாங்க, குருமார்கள் ஐக்கியமாயிருக்கிறாங்க, தேவதைகள் ஐக்கியமாயிருக்கிறாங்க, தெய்வீக சக்திகள் மிகுந்திருக்கு. கோல் நாள் வசியமும் கிரகங்களும் உனக்குள்ள ஐக்கியமாயிருக்கு. கிரகங்களும் உனக்கு வந்து அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாள் கிழமைகளும் உனக்கு வந்து அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா திசைகளும் உனக்குள்ள வசியமாயிருக்கிறாங்க. அப்ப இது எல்லா ஆற்றலும் உள்ளுக்குள்ள இருந்தா சத்குரு. நீ வந்து சத்குரு பாக்குற, எல்லா ஆற்றலும் பெற்ற சத்குரு, எல்லா ஆற்றலும் பெற்ற ஒரு சத்குரு நீ இந்த உலகத்துல. தேடி நாடி சென்ற காலம் உனக்கு விலகி, நீ வந்து தேடி நாடி சென்ற காலங்கள்லாம் உனக்கு போய் தேடி வரும் யோகங்கள் ஞானம் எல்லாம். நீ வந்து இதை வேணும் அது வேணும் அதை அடையணும் இதை அடையணுங்கிற மாதிரி தேடி ஓடி நாடி ஓடி போன காலகட்டங்கள்லாம் உனக்கு கடந்து நீ இருக்கிற இடத்துல எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. சித்தர்களே தேடி வருவாங்க, ஞானிகளே தேடி வருவாங்க, தெய்வங்களே தேடி வரும். நீங்க இருக்கிற இடத்துலயே எல்லா ஆற்றலும் எல்லா நன்மையும் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா பரிபூரணத்தையும் நீங்க அடைஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துக்கு தேடி எல்லாம் வருவாங்க சார், நீங்க இருக்கிற இடத்துக்கு எல்லாமே தேடி வருவாங்க. அப்ப தேடி நாடி ஓடி போன காலகட்டங்கள்லாம் உனக்கு போய் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாய். திருப்திப்பட அற்புதங்கள் அறுபான் தொட்டு, திருப்திப்பட அற்புதங்கள் அறுபான் தொட்டுன்னாக்க உங்களுக்கு 60 வயசு துவக்கத்துக்குள்ளலாம் நிறைய மாற்றங்கள் நிறைய ஏற்றங்கள் திருப்திப்பட்டுகிற அளவுக்கு உனக்கு முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிற மாதிரி இருக்கு. அகவிகளே ஐம்பானவும் தனக்கு சார, இப்போதைக்கு உங்களுக்கு 59 வயசு நடந்துட்டு இருக்கு தமிழ் சாஸ்திர பிரகாரம். 60 வயசு காலகட்டம்லாம் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் தனக்கு நிறைய மேன்மைகளை நிறைய முன்னேற்றங்களை தனக்கு கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு. சீடர் பலர் மாந்தர பலர் தன சூழ்ந்து, சீடர்கள் நிறைய மக்கள் சூழ்ந்துதான் இருப்ப உனக்கு அவ்வளவு பேர் இருக்குங்கிறாங்க. நிறைய சீடர்கள் உன்னை சூழ்ந்து உனக்கு சேவை செய்வாங்க, நிறைய சீடர்கள் உன்னை சூழ்ந்து இருப்பாங்க, நிறைய சித்தர்கள் ஆசியோட இருப்பீங்க, நிறைய மகான்கள் ஆசியோட இருப்பீங்க, நிறைய சீடர்கள்லாம் உங்களை சூழ்ந்து அருள் பாலிப்பாங்க, நிறைய அன்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பணிவிடைகள் செய்யற அளவுக்கு இருக்கும். சீடர்னா சிஷியர்கள், நிறைய சிஷியர்கள், நிறைய சிஷியர்கள், யாராவது மானசீகமான சில சிஷியர்கள் வந்து உங்களுக்கு குருவுக்கு சேவை செய்யறதுக்காக அர்ப்பணிச்சு வந்து சேவை செய்வாங்க. ஒன்றும் தான் அறியாதது போலதான், ஆனா நீங்க வந்து எல்லா விஷயமும் உங்களுக்குள்ள இருந்தாலும் ஒன்றும் தெரியாதது போல உங்க வேலை நீங்க பாத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. யாரையும் எதிர்பார்க்கற மாதிரி இருக்காது, ஆனா யாரையும் எதிர்பார்க்காம நீங்க இருந்தாலும் உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க, உங்களுக்கு தேடி வந்து சில உதவி செய்வாங்க, தேடி வந்து சில நன்மைகளை வந்து அனுபவிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அப்ப நிறைய அற்புதங்களும் நிறைய அதிசயங்களும் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்த காலகட்டத்தில். காலத்தில் காலத்தில் மூத்தோனின் ஆசியும் பார்வை. இந்த காலகட்டத்தில் மூத்தோனின் ஆசியும் பார்வைனாக்க விநாயகருடைய அனுக்கிரகமும் விநாயகர் பெருமானுடைய ஆற்றலும் பெரிய வகையில் தனக்கு வந்து அருள் புரிஞ்சுக்கிறார். இப்போ விநாயகருடைய அனுகிரகம் விநாயகருடைய ஆசி வந்து பெரிய வகையில் தனக்கு வந்து அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவதாரம் அவதாரம் தானியும் அவனாசி ஆளே அப்ப